Hi friends, நானிக்கு மீன் பெரட்டல் செய்ப்புற மீன் பெரட்டல் இந்த மீன் வந்து முத நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கணும் ஓகே அப்புறம் தேவையான எண்ணெய் சட்டியில் ஆன் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணுறேன் ஓகே இந்த மீனை வந்து முத பொறிக்கணும் ஓகே இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை தக்காளி பழம் ஒன்று பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கு வந்து இது கடுகு போட்டு தாளிக்கணும் சீரகத்தூள் மிளகுத்தூள் பாபாஸ் மீன் மசாலா தூள் ரெண்டு கரண்டி போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள்ஸ் கரண்டி அப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் இந்த மசாலாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வந்து இதில் ஒரு கரண்டி போடணும் ஓகே இதில் ஒரு கரண்டியை அப்புறம் வந்து என்னது புளி கொஞ்சம் எடுத்து போடணும் கொஞ்சம் தண்ணியில் கரைசி இப்போ ஊற்றணும் ஓகே இந்த தண்ணி போதும் புளியை கரைசி எடுத்துக்கலாம் நம்ம ஓகே போதும் இப்போ மீன் பொறிச்சு முத எடுத்துடுவோம் முத மீனை பொறிச்சிட்டு எடுத்துடலாம் மீனை பொறிச்சு எடுத்துடணும் இப்போ மீன் பொறிச்சிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் தாளிக்க போகிறேன் வெங்காயத்தெல்லாம் போட்டு ஓகே மீன் எடுக்கிறேன் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் கலந்து ஓகே வெங்காயம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் போடணும் கடுகு இந்த பொரியிட்டோம் ஓகே இப்போ வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி பழம் இஞ்சி பூண்டுலாம் இருக்குது நல்லா போட்டேன் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வேகணும் வெங்காயம் டொமேட்டோ எல்லாம் வேகணும் ஓகே இடையில கிண்டி விடுறோம் இந்த மசா இந்த வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி வச்சு நல்லா கிண்டி வச்சு பார்த்துக்கணும் அது பொன்னிறமாக வரும்போது அப்புறம் தான் இந்த மசாலா தூள்லாம் போட்டு கிண்டணும் நல்லா கிண்டணும் பெப்பர் தூள் நம்ம சொந்தமாகவே அரைச்சிக்கலாம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வறுத்துட்டு சொந்தமாக அரைச்சிக்கலாம் சீரகத்தூள் சொந்தமாக அரைச்சிக்கலாம் மிளகாத்தூள் வேணால் சொந்தமாக அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி பேக்கேஜோட உப்பை போடப்போகிறேன் ஓகே இப்போ வந்து உப்பு போட்டுக்கணும் ஓகே மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் மீன் மசால் தூள் மீன் கறி வைக்கிற மசால் தூள் அப்புறம் சீரகம் மிளகு எல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி வச்சிருந்தோம்
இப்போ வந்து கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிடுவேன். ஓகே, நம்ம போட்ட எண்ணெய்லாம் அப்படி மிதக்கி ஒரு எண்ணெய்லாம் எண்ணெய் வந்து மிதக்கும் போது அப்புறம் தான் மீன் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் மிதக்குது, இந்த மசாலாலாம் வெந்துருச்சு. இப்போ இப்போ வந்து மீனை போடலாம். ஓகே, ஒரு செல்மன் மீன், ஒரு செல்மன் மீன் வந்து வாங்கிட்டேன், அது போட்டிருக்கேன். அது என்னோடய பேத்திக்கு டேஸ்ட் பார்க்க போகிறேன், உப்பு சரியாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வெந்துட்டோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம், அவ்வளோதான். மீன் பெரட்டு ரெடி. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம், நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, நானும் என்னோட பேத்தி சாப்பிட போகிறோம். Saras Amma, mean pattern, very nice. Super. Super. You see, super, very nice. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரஸ் அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.